வணக்கம் வணக்கம். இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, த நியூ ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ஸ்கூல்ஸ் இன் மலேசியா. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா மலேசியாவில் ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இதை பற்றி பேசிக்காக நிறைய ஃபேக் நியூஸ் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபேக் நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பெனிஃபிஷியலான வீடியோ நான் இப்போ அந்த எஸ்ஓபி பற்றி தான் பேச போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்க ஒன்றும் ஸ்கூல் போட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபோ பற்றி தெரியலன்னா அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஸோ நம்ம அந்த எஸ்ஓபி பார்க்குறதுக்கெல்லாம் என்ன பார்த்துருப்பீங்க, மந்திரி பண்டிரிகான் வந்து இந்த எஸ்ஓபிலாம் சொல்லியிருப்பார். நினச்சிப்பீங்க மந்திரி பண்டிரிகான் இருக்கு முன்னாடி மஸ்லிம் மாதிரி தான் இருந்தார், இவர் யாரில் அப்போசார். ஸோ நம்ம நாட்டில் ஆட்சி மாறிடுச்சு, ஆட்சி மாறினாலும் பொது மந்திரி பண்டிரிகான் வந்திருக்காங்க. ஸோ அந்த பொது மந்திரி பண்டிரிகான் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் ரஞ்சி. ஸோ டாக்டர் ரஞ்சி இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு வந்து ஆடிட்டிங்கில் வந்து பிஹெச்டி வச்சுருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அவர் பாலிடிக்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி ஆஃப் தன்சானியா ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு லெக்சரராக இருந்திருக்காரு. ஸோ இஸ் அ லெக்சரர் அண்ட் ஆல்சோ பிஹெச்டி ஹோல்டு. சரிங்களா? ஓகே. ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா மலேசியாவிலேருந்து யார் யாருக்கு ஸ்கூல் தரப்படுறாங்க, சிஜிஎல் பிளாஜரான் மலேசியா எஸ்பிஎம் ஸ்டூடெண்ட்ஸ், சிஜிஎல் வொக்கேஷனல் மலேசியா எஸ்பிஎம் ஸ்டூடெண்ட்ஸ், சிஜிஎல் திங்கி பிளாஜரான் மலேசியா எஸ்டிபிஎம் ஸ்டூடெண்ட்ஸ், சிஜிஎல் திங்கி வொக்கேஷனல் மலேசியா எஸ்டிவிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சிஜிஎல் திங்கி அகாம மலேசியா எஸ்டிஏஎம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த அஞ்சு கேட்டகரியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸ்கூல் தரப்படுறாங்க. ஏன்னா இந்த அஞ்சு கேட்டகரிஸில் உள்ளவங்களுக்கும் பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த பப்ளிக் எக்ஸாமை நம்ம தள்ளி வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க முடியாது, ரொம்ப டிலே ஆகிடும். ஓகே. ஸோ பேசிக்காக மலேசியாவில் பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல் இருக்குது. ஒன்று வந்து ஸ்கோலா ஹரியான் பியாஸ், ஒன்று ஸ்கோலா பிராஸ்ராம பண்ணும். ஸோ ஸ்கோலா ஹரியான் பியாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு தன் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸ்கோலா பிராஸ்ராம பண்ணணும்னா வந்து ஸ்டூடெண்ட் அங்கேயே தங்கி படிப்பாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்த ஸ்கோலா ஹரியான் பியாஸுக்கு வந்து எஸ்ஓபி பார்ப்போம். ஸோ அந்த எஸ்ஓபி ஃபர்ஸ்ட் எங்கே ஆரம்பிக்குதுன்னா வீட்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ஸ்கூலில் சென்ட் பண்ணிட்டுருக்கீங்களா பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்க்கு ஏதாவது கோவிட் 19 சிம்டம் காத்துடா இல்லை காய்ச்சல் இருக்கான் அப்படி ஏதாவது இந்த மாதிரி சிம்டம் கண்டுச்சுன்னா தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கான பார்த்தீங்க. ஓகே. ஸோ ரெண்டாவது எஸ்எப்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒரு ஒரு கிளாஸில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பஞ்சாரக்கான சோஷியல் பண்ணிட்டாலும் சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் உட்காந்தாலும் மின் ஒரு ஸ்டூடெண்ட் உட்காந்துருக்குன்னா அவங்க மின்னுக்கு பின்னாடி லெஃப்ட் ரைட் எல்லாமே வந்து 1 மீட்டர் டிஃப்ரென்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கிளாஸில் வந்து 20 பேர் தான் உட்கார முடியும்னு சொல்லியிருக்காங்க. பட் சில சில கிளாஸஸ் வந்து சம்டைம் 25 ஸ்டூடெண்ட்ஸ் கூட உட்கார முடியும். இஃப் சோஷியல் டிஸ்டன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியும் சில சில கிளாஸில் 25 ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார முடியும். ஸோ அந்த மாதிரி கிளாஸ் வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அஸ் லாங் அஸ் சோஷியல் டிஸ்டன்சிங் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ மூணாவது பார்த்திங்கன்னா வந்து கேகேஎம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மலேசியன் பிராஜரம் மலேசியனாக சொல்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்லேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போங்க. பட் ஸ்டில் கேன்டீன் திறந்துருக்கும். கேன்டீனில் ஃபுட்லாம் எப்படி இருக்குன்னா வந்து எல்லாம் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங் ப்ராக்டிஸ் பண்ணி சாப்பாடு வாங்கிட்டு கிளாஸ் ரூமில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். அண்ட் தென் ஸ்டூடெண்ட் சாப்பாடு வாங்குறப்பையும் ஸ்டூடெண்ட் கிளாஸ் ரூமில் உட்காந்து சாப்பிட்றப்பையும் அதை வந்து ஒரு டீச்சர் தான் அதை மானிட்டர் பண்ணுவாங்க. சரியா? ஸோ வார்த்தை பார்த்திங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறது எப்போதுமே வந்து கோகரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பிஜி டைமில் ஃபுட்பால் எனி திங் விளாடுறதுலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு நடக்காது. பிகாஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியோ ஒரு கோகரிக்குலம் ஆக்டிவிட்டி செய்கிறப்போ வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்மளை அறியாமே நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போயிடும். அதனால வந்து கோகரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பிஜே நோ இப்போதைக்கு ஸ்கூலில். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஸ்கோலா பிராஸ்ராம பண்ணணும். ஸ்கோலா பிராஸ்ராம பண்ணணும்னு ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேயே தங்கி படிப்பாங்க. ஸோ ஸ்கோலா பிராஸ்ராம பண்ணாலே அதே தான், கேன்டீன்லேயும் சேம் சோஷியல் டிஸ்டன்சிங், கிளாஸ்லேயும் சேம் சோஷியல் டிஸ்டன்சிங். பட் அவங்க அங்கேயே தங்கி படிப்பாங்களே. ஸோ அவங்க பெட்டெலாம் எப்படின்னா வந்து அவங்க பெட் அண்ட் பக்கத்து ஃப்ரெண்ட் பெட்டுக்கு எல்லாமே வந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் சோஷியல் டிஸ்டன்ஸில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கோலா பிராஸ்ராம பண்ணணும்னு டைனிங் ஹால் இருக்கும். ஸோ டைனிங் ஹால்லேயும் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூலில் வந்து எப்படி இந்த ப்ரொசீடியெல்லாம் கேரி அவுட் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் பூந்துலேருந்து வெளியாக இருக்கும் எப்படின்னா வந்து, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் வீட்லேருந்து போகிறப்ப பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடணும். அண்ட் தென் ஸ்கூல் உள்ளே போகிறப்ப வந்து டீச்சர் வந்து இல்லைன்னா அங்கே புகவை பண்ணிட்டுருக்காங்க அவங்க டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு 37.5 மேலே இல்லை அண்ட் நோ சிம்டம் ஆஃப் கோவிட்னா ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே விட்டுருவாங்க. உள்ளே விட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பொறியும் பண்ணாலாம் நடக்காது, நேராக கிளாஸுக்கு போயிடுவாங்க. கிளாஸுக்கு போயிட்டு சோஷியல் டிஸ்டன்சிங் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ப்ராக்டிஸ் பண்ணி என்ன ஸ்கூல் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு சானிடைசர் அண்ட் சோப் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போதுமே கை கழுவி ஹைஜீனாக இருக்கிறதுக்கு. அண்ட் தென் வந்து
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு கோவிட் ரூம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறாங்க. எப்படின்னா வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் உள்ளே போடுறப்ப வந்து கோவிட் சிம்டம் காட்டியிருக்க மாட்டாங்க, பட் ஸ்கூல் உள்ளே போனோன்னா சிம்டம் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ யார் யார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சிம்டம் காட்ட ஆரம்பிக்கிறவங்களோ அவங்க தனிமைப்படுத்தி அந்த ஸ்கூல் அந்த ரூமில் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஆம்புலன்ஸ்லாம் கால் பண்ணி கூப்பிட்டுருவாங்களா? ஓகேயா? பட் கேகேஎம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஸ்கூல் பறிம்புனாலாம் நடக்காது, பெரிய பெரிய கேதரிங்லாம் நடக்காது. பட் எனக்கு இருக்கிற ஒரே கேள்வி என்னென்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் உள்ள போகிறதுக்கு முன்னாடி டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்களா? ஸோ அது எப்படி வந்து பெரிய லாங் க்யூவாக இருக்குமா, இல்லை ஒரு பறிம்பு நான் சோஷியல் டிஸ்டன்சிங் பறிம்பு நான் செஞ்சு ஒரு ஒரு ஆள் டெம்பரேச்சர் செக் பண்ணி உள்ளே கூட போகிறாங்களா எப்படின்னு தெரியல. பட் வி ப்ரே ஃபார் த பெஸ்ட்லாம். ஹோப் ஸோ கோவிட் வந்து இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள பரவாமல் இருக்கணும் நம்ம வேண்டிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்ஓபி வந்து டைம் டு டைம் கேகேஎம் அண்ட் கேபிஎம் டிஸ்கஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் தென் ஒன்று விஷயம் நான் வந்துட்டு கேட்கப்பட விஷயம் என்னென்னா வந்து சில சில விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயம், ஏன்னா ஹியூமன் பீங்ஸ் மிஸ்டேக் பண்ணும். ஸோ அப்படி ஏதாவது முக்கியமான பாயிண்ட் கபந்திரியன் பிளாஜரா மலேசியா இந்த ஸ்கூல் ஓப்பனிங் எஸ்ஓபியை மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. யாருக்கு தெரியும், ஒரு கேபிஎம்மில் படிக்க வேலை செய்கிற ஒரு பெரிய ஆஃபீஸர் இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மெயின் பாயிண்ட்ஸ் யார் கேபிஎம் யாராவது மிஸ் பண்ணிட்டாங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா? ஸோ ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட முடிய அளவுக்கு ஸ்டாப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியாத விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யார் யார் பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்குங்களோ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்களோ அவங்ககிட்ட இந்த நியூஸை போய் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து ஃபார்ம் ஒன் உங்களுக்குலாம் ஸ்கூல் திறக்கப்படாது, பெரிய கரெக்டாக தான் திறக்கப்படுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த ஷார்ட் எஸ்ஓபி இவ்வளோதான். நன்றி, வணக்கம்.